أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله فالق الحب والنوى يخرج الحي من الميت ومخرج الميت من الحي ذلكم الله فأنى تؤفكون. فالق الإصباح وجعل الليل سكنا والشمس والقمر حسبانا ذلك تقدير العزيز العليم. وهو الذي جعل لكم النجوم لتهتدوا بها في ظلمات البر والبحر قد فصلنا الآيات لقوم يعلمون. وهو الذي أنشأكم من نفس واحدة فمستقر ومستودع قد فصلنا الآيات لقوم يفقهون. وهو الذي أنزل من السماء ماء فأخرجنا به نبات كل شيء فأخرجنا منه خضرا نخرج به حبا متراكبا ومن النخل من طلعها قنوان دانية وجنات من أعناب والزيتون والرمان مشتبها وغير متشابه انظروا إلى ثمره إذا أثمر وينعه إن في ذلكم لآيات لقوم يؤمنون. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன். வித்துக்களையும் கொட்டைகளையும் நிச்சயமாக அல்லாஹுதான் வெடித்து முளைக்கச் செய்கிறான். இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் அவனே வெளியாக்குகின்றான். இவ்வாறு செய்கின்ற அவன்தான் உங்கள் அல்லாஹ். ஆகவே நீங்கள் அவனை விட்டு எங்கு வெருண்டோடுகின்றீர்கள்? அவனே பொழுதை விடியச் செய்பவன். அவனே நித்திரை செய்து நீங்கள் சுகமடைவதற்காக இரவை ஆக்கினான். நீங்கள் காலத்தின் கணக்கை அறிவதற்காக சந்திரனையும் சூரியனையும் ஆக்கினான். இவை அனைத்தும் மிகைத்தவனும் மிக்க அறிந்தவனும் ஆகிய அல்லாஹுடைய ஏற்பாடாகும். உங்களுக்காக நட்சத்திரங்களை அமைத்தவனும் அவனே. தரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் அவற்றைக் கொண்டு நீங்கள் வழியறிந்து செல்கிறீர்கள். உண்மையை அறியக்கூடிய மக்களுக்கு நம் வசனங்களை நிச்சயமாக இவ்வாறு விவரிக்கின்றோம். மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து உற்பத்தி செய்து பின்னர் உங்கள் தந்தையிடம் தரித்திருக்கச் செய்து உங்கள் தாயின் கற்பத்தில் ஒப்படைப்பவனும் அவனே. சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு நம் வசனங்களை நிச்சயமாக விவரித்தோம். அவன்தான் மேகத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறான். அதை கொண்டு சகல வகை புற்பூண்டுகளையும் நாம் முளைக்க வைத்து அதிலிருந்து பசுமையான தழைகளையும் நாம் வெளியாக்குகின்றோம். அதிலிருந்தே அடர்ந்த வித்துக்களுடைய கதிர்களையும் நாம் வெளியாக்குகிறோம். பேரித்த மரத்தின் பாலைகளில் வளைந்து தொங்கும்
பழக்குலைகளும் இருக்கின்றன, அவற்றையும் நாமே வெளியாக்குகின்றோம். திராட்சை தோட்டங்களையும் பார்வைக்கு ஒன்றுபோலும் ரசனையில் வெவ்வேறாகவும் உள்ள மாதுளை, ஜெய்தூன் ஆகியவற்றையும் நாமே வெளியாக்குகின்றோம். அவை பூத்து காய்ப்பதையும் பின்னர் கனிந்து பழமாகும் விதத்தையும் மக்களே உற்று நோக்குங்கள். நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன.